ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா சேஃபாக பத்திரமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கின்னு இல்லைங்க இனிமேல் எப்போவுமே யாருமே பண்ணாத ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் யாருமே யூடியூப் சேனலில் பண்ணாத காய்கறிகள் படங்கள் வச்சு தான் நம்ம இனிமேல் ரெசிபி பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதன்படி பார்த்திங்கன்னா வாழைக்காய் வச்சு சாண்ட்விச் பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாழக்காய்னாலே வாய்வுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குதுங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ப்ரெட் வந்து ஃபைஸ்லைஸ் எடுத்திருக்கேன் ஆனியன் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் வாழக்காய் வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன் ஈஸியாக அப்புறமா நான் காட்டை மறந்துட்டேன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வச்சு தான் ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாங்க சிம்பிளானது தான் வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பேனில் வந்து சுடுதண்ணி வச்சுட்டு வாழைக்காவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பாயில் ஆகிடணும் இப்போ பாயில் ஆகி எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு மத்து இல்லை வந்து பொட்டேட்டோ ஸ்மேஷர் இருக்குல்ல அதை வச்சு நல்லா வந்து அழுத்தி நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்திக்கோங்க வாழைக்காவை எலும்புக்கு தேவையான விட்டமின் கால்சியம் மேக்னீஷியம் எல்லாமே அதிகமாக இருக்குங்க இப் இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துட்டு அதில் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்புறக்கப்புறமா டொமேட்டோ சாஸும் சேர்த்து டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருந்தா இருக்குல்ல அதோட இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த ஒயிட்டே இல்லாமல் நல்லா கிளரி எடுத்துக்கோங்க இதை தான் நம்ம பிரெட்டுக்கு நடுவில் வச்சு நான் சாண்ட்விச் மேக்கரில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து தோசைக்கடலையே போட்டு எடுத்துக்கலாம் வேணும்னா பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லை பட்டர் சேர்த்துக்கலாமும் செய்யலாம் பாருங்க சூப்பரான வாழைக்காயை வச்சு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு அதிக சுறுசுறுப்பு டெய்லி வந்து சாப்பிட்டா சுறுசுறுப்பு கிடைக்குங்க நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே வந்து சாப்பிடலாம் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கனால இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் நல்ல விஷயங்களும் வந்து காய்கறியில் இருக்குது வாயுன்னு சொல்லி ஒதக்கிறாதீங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உலகமே கண்டு அதிசயக்கும் நம்ம ஊர் போல் வருமா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்